சென்னை துறைப்பாக்கம் அடுத்த மாருதி நகரில் உள்ள ஒரு வீட்டில் நான்காவது நாளாக மழைநீருடன் கழிவு நீரும் தேங்கி நிற்பதால் குடும்பத்தினர் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். களத்தில் இருந்து கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் முத்துக்குமார் நிரலையில் இணைகிறார். வணக்கம் முத்துக்குமார், தற்போது நான்காவது நாட்களாகியும் மழைநீர் இன்னும் அகற்றப்படாதது ஏன்? அந்த பகுதி மக்கள் இது குறித்து என்ன சொல்றாங்க? கூடுதல் விவரம். வணக்கம். தற்போது நம்ம இருக்கக்கூடிய பகுதியானது துறைப்பாக்கம் அடுத்த மாருதி நகர் பகுதியில் நின்றுட்டு இருக்கோம். அந்த பகுதியில் ஒரு வீட்டில் தண்ணீர் என்பது மழைநீர் என்பது சூழ்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையால அவங்க வந்து கடும் அவதிக்கு ஆளாகியிருக்கிறாங்க. அதாவது சென்னையில் கடந்த இரண்டு நாட்களாகவே தொடர்ச்சியாக கனமழை பெய்து வந்தது. இந்த நிலையில் அந்த கனமழை விட்டு இரண்டு நாட்கள் ஆகியும் பல்வேறு பகுதிகளில் அந்த மழைநீர் என்பது இன்னும் வடியாமல் தான் இருக்கிறது. அந்த நேரலை காட்சி தான் நம்ம பார்க்கும். அதன் ஒரு காட்சியாக தான் தற்பொழுது ஒளிப்பதிவாளர் கார்த்திக் நம்மளுக்கு நேரலையாகவே காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அதன் ஒரு பகுதியாக தான் தற்பொழுது நம்ம நின்று கொண்டிருக்க பகுதியானது துறைப்பாக்கம் அடுத்த மாருதி நகர் பகுதியாக நின்று கொண்டிருக்கோம். இந்த மாருதி நகர் பகுதியை பொறுத்தவரைக்குமே பல்வேறு வீடுகளில் தண்ணீர் சூழ்ந்திருந்தது. தண்ணீர் சூழ்ந்திருந்தாலும் ஒரு சில வீடுகளில் தண்ணீர் எடுத்தாலும் இன்னும் ஒரு சில வீடுகளில் இன்னும் தண்ணீர் என்பது வெளியேற்ற முடியாமல் கணுக்கால் அளவிற்கு தான் இருக்கிறது. அந்த கணுக்கால் அளவிற்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய, அதாவது இந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் குடும்பத்தினர்கள் கடும் அவதிக்கு ஆளாயிருக்கிறார்கள். அந்த நேரலை காட்சி நம்மளால் தொடர்ச்சியாக பார்க்க முடிகிறது. இந்த வீட்டில் எந்த அளவுக்கு தண்ணீர் தேங்கி இருக்கிறது, இதற்கு முன்பு எவ்வளவு தேங்கி இருந்தது, கிட்டத்தட்ட ஒரு நான்கு நாட்கள் ஆகியும் இதுவரை அந்த தண்ணீர் என்பது வடியாத சூழல் தான் இருக்கிறது. அப்படி இருக்கும்பொழுது இந்த பகுதியில் இந்த வீட்டில் வசிக்கக்கூடியவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு வீடுகளில் தண்ணீர் இருந்தாலும் கூட இந்த வீட்டில் இன்னும் கணுக்கால் அளவிற்கு தண்ணீர் இருக்கிறது. சார் வணக்கம், எவ்வளவு நாளா தண்ணீர் இருக்குது? இதுக்கு முன்னே எவ்வளவு நாளா இருந்துச்சு? ஏன் வடியாம இருக்கு? வடிகட்டுறது என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்களாம் வந்து இருப்பாங்க, ஒரு ஆறு ஏழு வருஷமா இருப்போம். இங்க தண்ணி வந்து வருஷம் வருஷம் இதே மாதிரி தான் வருது, தவிர தண்ணி போறது கூட சீக்கிரம் போக மாட்டேங்குது. என்ன பண்றது? இது மாதிரி தான் ஊதி வச்சுக்கிறோம், ரொம்ப கஷ்டப்படுகிறோம். சாப்பாடு வசதி இல்லை. இது வரைக்கும் எந்த கட்சியார் கூட யாரும் வந்தது கிடையாது. நாங்கள் என்ன பண்ணுறது? முடிச்சுட்டு தவிச்சுட்டு இருக்கோம். இந்த அளவு தண்ணி வந்துருக்குது, இவ்வளோ அளவு தண்ணி வந்துருக்குது. இவ்வளோ எடுக்கிறது வெளியில் ஒரு ரோட்ல போய் தண்ணி போனா கூட வீட்டில் தண்ணி போக மாட்டேங்குது. அதுக்கு என்ன வழி என்னன்றது நீங்கள் ஸ்டெப் எடுத்தால் தான் பண்ண முடியும். வீட்டில் உள்ள ஒவ்வொரு தொடர்ந்து எந்த அளவுக்கு தண்ணி அதிக அளவுக்கு தேங்கி, குறிப்பாக இந்த இடத்த பார்க்கும்போது இவ்வளவு தூரத்திற்கு தண்ணீர் இருந்து ஏற்கனவே இருந்ததாக, இடுப்பு அளவிற்கு தண்ணீர் இருந்ததாகவும் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வடிஞ்சும் இன்னும் கணுக்கால் அளவிற்கு தண்ணீர் என்பது இருக்கிறது. தற்பொழுது மற்ற ஒரு அறையை பார்க்கும்பொழுது எந்த அளவுக்கு தண்ணி இருக்கு, அதே போல அந்த கழிப்பறைகள்லாம் எந்த அளவுக்கு தண்ணிகள் வந்து அதிக அளவுல தேங்கி இருக்கு, அப்படி இருக்கக்கூடிய அந்த அவல நிலையில தான் நம்மள பார்க்க முடியுது. இந்த மழை மட்டுமல்லாமல் அழுகி இருக்கக்கூடிய அந்த கழிவுநீர் கால்வாய் முடிந்து மழைநீரும் கழிவுநீரும் கலந்து இருப்பதால் இந்த பகுதி அந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்க கடும் அவதிக்கு ஆளாயிருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்களால ஒருவேளை உணவு சமைச்சு கூட சாப்பிட முடியாத அளவிற்கு தான் இந்த ஒரு அவல நிலை என்பது இருக்கிறது. பல்வேறு பகுதிகளில் இது போன்ற சூழல்லாம் நிற்கிறது. தற்போது இந்த வீட்டில் உள்ள அந்த அம்மா இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட கேட்கலாம், எவ்வளவு நாளா இருக்குது, ஏன் அது வடியாம இருக்கு, எப்படி நீங்க தண்ணியை வெளியேற்றுறீங்க, அதாவது சாப்பிடறதுல என்ன பண்றீங்க? தண்ணியே வடிய மாட்டேன்னு சார், அப்படியே இருக்குது பாருங்க. அளவு இவ்வளவு அளவுக்கு தண்ணி வந்துருக்கு, எனக்கு வேற சுகர் வேற இருக்கு, என்னால இந்த தண்ணியில இருக்க முடியல. எல்லாத்தையும் ஏறக்கட்டி ஒண்ணுமே பண்ண முடியல, எல்லா பொருளும் போயிடுச்சு. மாடியில ஒருத்தங்க இடம் கொடுத்துருக்காங்க, அங்க படுத்துக்கிட்டு ஹோட்டல்ல ஒரு வாரமா வாங்கி சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கோம். எனக்கு சுகர் வேற இருக்கு, என்னால ஒண்ணுமே பண்ண முடியல சார். அவ்வளவு தண்ணி எங்களுக்கு என்னதான் பண்றதுன்னே ஒன்னும் தெரியல சார். இந்த தண்ணியில இருந்து எவ்வளவு ஆறு வருஷமா அவஸ்தப்பட்டு உட்கார்ந்துருக்கேன் சார். இதுக்கு யாரு டிஎம்கே ஆளும் ஏடிஎம்கே ஆளும் யாருமே வந்து எட்டி கூட பாக்கல சார். இப்ப நீங்க தான் வந்திருக்கீங்க. எங்களுடைய நிலைமை என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல சார். ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதிகாரிகள் வந்து எதனால நடவடிக்கை எடுத்தாங்களா? ஏன்னா வந்து இப்ப ரெண்டு நாள் மழைக்கே இப்படி ஒரு சூழல் இருக்கு, இன்னும் நிறைய மழை இருக்கு, அதுக்கு என்ன பண்ண போறீங்க? அதுதான் என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல சார். நாங்க இத்தனை வருஷம் இருந்துட்டு அஞ்சு வருஷமா அவ்வளவு மழையா தண்ணியா இருக்கு, எங்களுக்கு இப்ப என்ன பண்றதுன்னே ஒண்ணுமே தெரியல சார். எல்லா பொருளும் வீணா போயிடுச்சு, சோபா செட் அது இது எல்லாம் வீணா போயிடுச்சு. இப்ப சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு உட்காந்துருக்கோம். படுக்கிறதுக்கு மேல ஒருத்தங்க இடம் கொடுத்துருக்காங்க, அதனால அங்க படுத்துக்கிட்டு இருக்கோம் சார். நைட்டு ஒரு வாரமா ஹோட்டல்ல தான் சார் சாப்பிட்டு இருக்கோம். எங்களுக்கு ஒரு வழியை பண்ணுங்க சார், நல்ல வழியை காட்டுங்க. நிச்சயமாக இந்த வீட்டில் தொடர்ந்து மழைநீர் தேங்கி இருக்கக்கூடியதுனால இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொருட்களை, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் மேலே தூக்கி வச்சிருக்காங்க. நிறைய பொருட்கள் சேதமடைந்தாலும் அந்த நேரத்திற்கு எந்தெந்த பொருட்களை வந்து தூக்கி வைக்க முடியுமோ அந்தந்த பொருட்கள்லாம் தூக்கி வச்சிருக்காங்க. அது பாருங்க, அந்த பெட்டிலாம் இருக்கு, அந்த ஏசி மிஷின்லாம் இருக்குது. இப்போதெல்லாம் வந்து அந்த நேரத்திற்கு தூக்கி வச்சிருக்காங்க. அதே போல உள்ள அந்த ஃப்ரிட்ஜெல்லாம் தூக்கி வச்சிருக்கக்கூடிய அந்த காட்சி நம்மளால் பார்க்க முடிகிறது. பல்வேறு இடங்களில் இது போன்ற ஒரு சூழல்லாம் இருக்கிறது. அதன் ஒரு பகுதியை தொடர்ச்சியை நம்ம பல்வேறு இடங்களை காட்சிப்படுத்திக் கொண்டாலும் இந்த இடத்த பார்க்கும்போது மிகவும் வேதனையாக தான் இருக்கிறது. அந்த அம்மாவோட
தண்ணீர் என்பது நம்மளுக்கு மிகவும் வேதனையாக இருக்கிறது. பல்வேறு இடங்களில் முதலமைச்சராக சரி, துணை முதலமைச்சர் அமைச்சர்களும் சரி, குறிப்பாக மாநகராட்சி மேயராக இருந்தாலும் சரி, அவர்கள் வந்து அதாவது பணி மழைநீர் வடிகால் பணிகள் முடிவடைந்து விட்டு எந்த இடத்திலுமே மழைநீர்லாம் தேங்கல அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அதுக்கு முரணாகவே இது போன்ற காட்சிகள் நம்மளுக்கு சாட்சியாக இருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய சூழல் தான் பொதுமக்களோட அவலநிலை தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் 2 மாதத்திற்கு மழைக்காலம் இருக்கிறது. அதற்கெல்லாம் எங்களுடைய நிலைமை எப்படியாகும், நாங்கள் இந்த மழைக்கு உயிரோட இருப்போமா இருக்க மாட்டோமா என்ற மிகப்பெரிய குமுறல்களாக அவங்களுடைய குமுறல் தான் இருக்கிறது. முத்துக்குமார் தங்களுடைய விரிவான நேரலை விவரங்களுக்கு நன்றி.